வணக்கம் இந்திய விடுதலை போராட்டம் காலக்கோடு அட்டவணை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் தோற்றுவித்தவர் ஆலன் ஆக்டோவியின் ஹியூம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினை காரணமாக இருந்தவர் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முஸ்லீம் லீக் கட்சி தோற்றம் தோற்றுவித்தவர் நவாப் சலிமுல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ் செல் பிளவு சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மின்டோமார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வங்காள பிரிவினை நீக்கம் தலைநகரம் கொல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றம் சீன புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலகப்போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் மும்பையில் பாலகங்கார திறகரால் தோற்றுவிக்கப்பட்டது சென்னையில் அன்னி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பிரிந்த மிதவாதிகளும் தீங்கவிரவாதிகளும் ஒன்றிணைந்தனர் இது லக்னோ உடன்படிக்கை லக்னோ மாநாடு லக்னோ உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அறிக்கை தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரான் சத்தியாகிரகம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் போர் முடிவு கேடா சத்தியாகிரகம் சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ரவுலட் சட்டம் ஜாலின் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மாப்பிளா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தி வைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ்ய கட்சி தோற்றம் தோற்றுவித்தவர் சி ஆர் தாஸ் மொதலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காந்தி காங்கிரஸ் தலைவரானார் தலைவரானது பெல்லகம் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சரோஜன நாயுடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றல் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் பெண் தலைவரில் இரண்டாவது பெண் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சைமன் குழு அமைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சைமன் குழு இந்தியா வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேஜ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒப்பந்தம் ஆயிரத்தி இரண்டாம் அட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வகுப்புவாத அறிக்கை ஆயிரத்தி பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி மூன்றாம் அட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி இந்திய அரசு சட்டம் அல்லது இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நேதாஜி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது இரண்டாவது முறை நேதாஜி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது இரண்டாம் உலகப்போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை முகமது அலி ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை அறிவித்தவர் லின் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்தியாகிரகம் முதல் தனிநபர் சத்தியாகிரகி வினோ பாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழி இந்தியா வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மும்பை காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஐந்து இரண்டாம் உலகப்போர் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிம்லா மாநாடு வேவல் பிரபால் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினட் தூத்துக்குடி இந்தியா வருகை அதில் மூன்று உறுப்பினர்கள் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் பெத்தி கிளாரன்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேட்டன் தீட்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காந்தியடைகள் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அமைப்புச் சட்டம் ஏற்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வருதல் இந்தியா மக்களாட்சி குடியரசாக மலருதல்